வணக்கம். ஓகே, பாகவதி ஹர்பஸ்லேருந்து இந்த முறை வந்து என்ன உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போகிறேன்னு சொன்னாக்கா, இது பேர் தான் வந்து அகத்திஸ் கட்டை. ஓகேங்களா, இது வந்து அகத்திஸ் கட்டை, கிங் ஆஃப் வூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உறுதியான கட்டை, இதுவும் அகத்திஸ் தான். இதெல்லாம் வந்து அகத்திஸ் கட்டை சேர்ந்தது, இதுவும் அகத்திஸ் கட்டை. ஓகேங்களா, அகத்திஸ் கட்டை. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து அகத்தீஸோட சால்ட் பார். ஓகேங்களா, ஸோ இது வந்து குளியல் வந்து எப்படி செய்யணும், எப்படி நம்ம பயன்படுத்தணும். ஆக்சுவலி அகத்தீஸ் சால்ட் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று உள்ள பொருள். இது வந்து நீங்கள் ஒரு முறை குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா, அட்லீஸ்ட் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும், மன குழப்பம், ஸோ நல்லா சிந்தனை தெளிவுபடணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த டைம்லேருந்து இது இந்த குளியலை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இதில் வந்து அகத்தீஸோட பொருள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது அகத்தீஸோட சாம்பிராணி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த காற்று சட்டை பிரச்சனைங்க, வீட்டில் வந்து எப்போவும் சண்டை, ஸோ பிரச்சனைங்க இருக்க மாதிரி அந்த மாதிரி வீட்டு அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சாம்பிராணி வந்து அவங்க டெய்லி பயன்படுத்தலாம். என்ன மாதிரி வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாக்கா அது கண்டிப்பாக போயிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் நாளைக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு வரணும். சரிங்களா, இந்த அகத்தீஸ் பூட்டு வந்து ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அகத்தீஸ் பூட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து சொகுப்பு வரணும் இதில் தெரியும். ஓகேங்களா, இது வந்து சிகப்பு அகத்தீஸு, அகத்தீஸ் மரம். இன்னொன்று மர அந்த அகத்தீஸ்லேயே வந்து வெள்ளை கலரும் இருக்குது. சரிங்களா, வெள்ளை கட்டையில் உள்ளதும் இருக்குது. அது ஏறக்குறை இந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது வந்து வெள்ளை அகத்தீஸ் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதோட தன்மையும் ஏறக்குறை இதே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இந்த அகத்தீஸ் வீட்டு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். காடி வச்சுருக்கிறவங்க, வாகனம் வச்சுருக்கிறவங்க உங்கள் டேஷ் பாக்ஸில் இது போட்டுக்கலாம். இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, பாதுகாப்புக்கு. சரிங்களா, உங்கள் காடி எந்த வாகனம் இருந்தாலும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அகத்தீஸ் ஓட்டு நேச்சுரலாக நல்லா வைப்ரேஷன் உள்ள ஓட்டு உங்களை பாதுகாக்கும். சரிங்களா, எந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் பாதுகாக்கும். அதேமாரி இதுவும் இந்த அகத்தீஸ் ஓட்டு வந்து நார்மலி வந்து வாசலில் வைப்பாங்க, தொழில் செய்கிறவங்க அவங்க தொழில் செய்கிற இடத்துல இது பயன்படுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு ஃபீட் ஆகலாம். சரிங்களா, இந்த அகத்தீஸ் ஓட்டு வந்து ஒரு ஃபீட் ஆகலாம். இது வந்து ஹேண்ட் கேரி, ஹேண்ட் கேரினா பாச் பேக்கில் போட்டுக்கலாம், இல்லை ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் செய்கிறவங்க ஆஃபீஸ் டேபிளில் கூட இது நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த அகத்தீஸ் ஊட்டு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். சரிங்களா, ஏன்னா இதுக்குன்னு வந்து சில விதிமுறைகள்லாம் இருக்குது. சரிங்களா, இது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் தான் நீங்கள் பேசணும். சரிங்களா, நல்ல நல்ல விஷயங்களாக தான் நீங்கள் செய்யணும். இன்னொன்று இந்த மாதிரி பொருள்லாம் அணியும். இதிலே வந்து பெண்டன் வகையிலையும் இருக்குது, அது விற்பனை பண்ணி முடிஞ்சு விட்டது. அப்போ இதிலே வந்து இந்த மாதிரி நீங்கள் பொருள்லாம் அந்த பயன்படுத்தும் போது சரிங்களா நல்லதே நம்ம நினைக்கணும். என்ன இயற்கை சார்ந்த பொருள் என்ன இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நல்லதுன்னு நம்ம நினைக்கணும், நல்ல விஷயங்கள் நினைக்கணும். ரெண்டாவது நம்பிக்கை. ஓகேங்களா, மூணாவது வந்து அடுத்தவங்கள வந்து கெட்டது நினைக்கக்கூடாது. அவங்க எப்படி வேணாலும் நம்மளை நினச்சிட்டு போட்டோம், நம்ம நல்லதே நினைப்போம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு வழிகட்டியாக ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி பொருளாக வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பொருள், ரொம்ப சக்தியான ஒரு பொருள். அது பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெரியும், அது ஒரு நம்பிக்கையோடு பயன்படுத்தினா தான் இதோட பலன் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை இது வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன், நான் எரிச்சு பார்க்க போகிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னிங்கன்னா அதோட சக்தியை வந்து அது இழந்துடும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி பாத்ரூம் இதே நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த அகதி சால்ட் பாட் வந்து நானே பயன்படுத்துவேன். ஓகே, மனம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அன்னைக்குன்னு பார்த்து சில பிரச்சனைகள் நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம். சில பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வரும்போது மனசுலேயே ஒரு குழப்பம் இருக்கும் போது நிறைய சிந்திக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு குளியல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மனமும் சாந்தமாயிரும், நல்லா ஒரு உறக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம ஹேண்ட் கேரி பண்ணிட்டு போகும்போது இடுப்புக்கு கீழே இது வைக்கக்கூடாது, இடுப்புக்கு கீழே இது போகக்கூடாது. ஓகே, என்ன இருந்தாலும் ஒரு பாட்ச் பேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹேண்ட்பேக், லேடிஸ் ஹேண்ட்பேக் இருந்துச்சுன்னா ஹேண்ட்பேக் மாட்டிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி பொருள்லாம் வந்து இடுப்புக்கு கீழே இது வந்து பயன்படுத்துனீங்கன்னு சொன்னாக்கா இதோட தன்மை வந்து குறைஞ்சிரும். சரிங்களா, மேற்கொண்டு விவரம் உங்களுக்கு வேணும் இந்த சாம்பிராணியை பற்றி, அகத்தீஸ் சாம்பிராணி, இந்த அகத்தீஸோட குளியல் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா பகவதி ஹர்பஸ் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைட்டு
கைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ஒரு எப்படி எப்படி எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே, நன்றி.